வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற லியோ இந்த படத்தை பற்றின டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக அடங்கி இருந்தது. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த மாதத்தோடைய ஸ்டார்டிங் பிப்ரவரி 1st week தான் லியோ படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோ எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருந்தது. எங்கே பார்த்தாலுமே லியோ படத்தை பற்றின டாக்ஸ் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபேன்ஸும் பயங்கரமான ஃபேன் தியரிஸாக வந்து கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த ஃபேன் தியரிஸை ஒரு டேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு. அவர் வேற யாரும் கிடையாது, டைரக்டர் ரத்னகுமார் தான். ஸோ டைரக்டர் ரத்னகுமாரும் இந்த லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ லோகேஷ் கூட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ணுற 3வது படம் இந்த லியோ. ஸோ இப்போது படத்தோடைய ஷூட்டிங் வந்து காஷ்மீரில் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. மூவி டீம் வந்து ரொம்பவே டஃப் சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஸோ லியோ மூவி டீமோடைய ஸ்டில்ஸ் வந்து அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரத்னகுமார் ஒரு ஃபோட்டோ அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோ தான் மறுபடியும் ஒரு ஃபேன் தியரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அந்த ஃபோட்டோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னகுமார் வந்து ஒரு கிளாஸ் பீஸை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஒரு சன் கிளாஸஸோடைய ஒரு சைட் பீஸை வந்து அவர் கையில் வச்சுட்டு பார்க்குற மாதிரி வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுவும் லியோ மூவி ஸ்டைல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. லியோ ப்ரொமோ வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், தளபதி விஜய் வந்து ஒரு கையில் வந்து ஒரு கோகோ பீன் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு மெட்டல் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் இப்போ ரத்னகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீஸை கையில் வச்சுட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஃபோட்டோ மூலமா அப்படி என்ன ஒரு ஃபேன் தியரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம், அந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சந்தரம் அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. கரெக்டாக அந்த படத்தோடைய இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வர அந்த ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா, சந்தனம் வந்து அவர் போட்டிருக்கிற அந்த சன் கிளாஸஸோடைய ஒரு சைடு கிளாஸ் பீஸை தட்டி விட்டுருவார். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் கிளாஸ் பீஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து கிளாஸ் பீஸ் இருக்காது. இந்த ஃபோட்டோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மூவி டீம் வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய விக்ரமுடைய ஒரு ரெஃபரன்ஸாக அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா பழைய விக்ரம் படத்தில் சத்யராஜ் அவர் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு, அவரும் இதே மாதிரி தான் ஒரு சன் கிளாஸஸ் வந்து போட்டிருப்பாரு, ஒரு சைடு மட்டும்தான் கிளாஸ் பீஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து கிளாஸ் பீஸ் இருக்காது. ஸோ அந்த ரெஃபரன்ஸை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறமா மூவி டீம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ரெஃபரன்ஸாக வைக்கப்பட்டதில்லை, இது வந்து எதர்ச்சியாக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம், ஒரு கோ இன்சிடென்ஸாக அது அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டர் ரத்னகுமார் அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த ஃபோட்டோ அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பீஸ் மூலமா ஒருவேளை இவர் வந்து அந்த சந்தரம் கேரக்டருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குன்னு அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பீஸ் வந்து எக்ஸாக்டாக சந்தனம் போட்டிருக்கிற அவருடைய சன் கிளாஸஸோடைய கிளாஸ் பீஸ்லாம் வந்து கிடையாது. பட் ஜஸ்ட் இவர் வந்து ஒரே ஒரு கிளாஸ் பீஸ் மட்டும் வச்சிருக்கிறதுனால மேபி இது சந்தனம் கேரக்டருக்கான ஒரு ஹிண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கு மேலே நெவர் சே டை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் எழுதி தான் இந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. இந்த நெவர் சே டை அப்படிங்கிற இந்த ஒரு கோட்டை ஃபேன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டர் ரத்னகுமார் வந்து நெவர் சே டை அப்படின்னு போட்டு தான் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காரு, கையில் ஒரு கிளாஸ் பீஸ் வச்சிருக்கிற மாதிரி. ஒருவேளை இந்த கோட் அண்ட் இந்த ஃபோட்டோ மூலிமா சந்தனம் கேரக்டர் வந்து இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டை ரத்னகுமார் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து ஒரு புது ஃபேன் தியரியை சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. விக்ரம் படத்தோடைய கிளைமேக்ஸ் எண்டில் சந்தனம் வந்து இறந்து போயிடுவார். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர் எஸ்கேப் ஆகி உயிரோடு இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரியான ஒரு ஃபேன் தியரி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தோடைய இந்த கிளைமேக்ஸ் எண்டில் சந்தனம் கேரக்டர் டைரெக்டாக இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷாட் வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் வந்து இறந்து போய் கிடக்கிற மாதிரி ஒரு ஷாட் அப்படி வச்சிருக்கவே மாட்டாங்க படத்தில். சந்தனம் வந்து அந்த பில்டிங்குள்ளே மாட்டிட்டு இருப்பார், லாக் ஆகிருப்பார், அவரால் தப்பிக்க முடியாது. அப்போ பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும், கடைசியாக வெளியிலேருந்து ஒரு ஷாட்டு காட்டுவாங்க, அந்த மொத்த பில்டிங்குமே வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி, அதோட அந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் மூலிமா அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற சந்தனமும் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால தான் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தனம் கேரக்டர் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவர் அந்த பிளாஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டேரெக்டாக அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷாட் வந்து விக்ரம் படத்தில் இருக்காது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் சந்தனம் கேரக்டர் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் தியரி போயிட்டுருக்கு. இந்த ஃபேன் தியரி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் படத்தோட சந்தனம் கேரக்டர் இறந்து போயிடுவார், மறுபடியும் அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்லாம் வந்து கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அப்போ இந்த லியோ படத்தில் எல்சியூ கனெக்ட் வந்து சந்தனம் கேரக்டர் மூலமா கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வர முடியும், அதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது, அவங்க நினச்சா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைதியாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து 2019 நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போது பிஃபோர் கைதி அண்ட் விக்ரம் அந்த டைம் லைனில் தான் இந்த லியோ படத்தோடைய ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது 2019 முன்னாடி, அது என்னவா வேணால் இருக்கலாம், 2018 கூட இருக்கலாம், 17, 16 இல்லை கொஞ்சம் வருஷங்கள் பின்னாடி கூட போகலாம்.
ஸோ பிஃபோர் 2019 ஏதோ ஒரு டைம் லைனில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக லியோ இருந்துச்சு அப்படின்னா அப்போது சந்தனம் கேரக்டரை வந்து நீங்கள் உள்ளே கூட கொண்டு வரலாம். ஏன்னா 2019 இந்த விக்ரம் ஸ்டோரி நடக்குது, அதில் சந்தனம் இறந்து போயிடுறாரு. 2019 முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே பிஸ்னஸ் ரோலெக்ஸ் கீழே அவர் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். ஸோ அப்படி ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த லியோ படத்தில் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே ஃபகத் ஃபாசிலோடைய அமர் கனெக்டை வந்து ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சி சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. விக்ரம் ஸ்க்ரீன் பிளே புக்கில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் வந்து அமரை காஷ்மீரில் மீட் பண்ண மாதிரி தான் போட்டிருக்கோம். காஷ்மீருக்கு ஒரு கேஸ் விஷயமாக போயிருக்கும்போது அங்கே தான் அமரை மீட் பண்ண அப்படின்னு ஜோஸ் சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். பட் இந்த டயலாக் வந்து விக்ரம் படத்தில் வந்திருக்காது, விக்ரம் ஸ்க்ரீன் பிளே புக்கில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த கனெக்ட் வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லியோ படம் எல்சிக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு கதைக்களமாக லியோ இருக்குமா அப்படின்னு தெரியல, பாஸ்ட்ல நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இருக்கணும். பிஃபோர் கைதி அண்ட் விக்ரம் 2019 முன்னாடி ஏதோ ஒரு டைம் லைனில் இந்த லியோ படத்துடைய ஸ்டோரி நடக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வரும்போது தான் இந்த அமர் கேரக்டருக்கான கனெக்டை வந்து லியோ படத்தில் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது பாஸ்டில் தான் இந்த கதை நடக்குது அப்படின்னா அப்போ சந்தனம் கேரக்டர், ஏஜென்ட் டீனா, ஜார்ஜ் மரியன் இவங்களுடைய கனெக்டுமே வந்து கொண்டு வரலாம். ஏன்னா ஏஜென்ட் டீனா வந்து விக்ரம் படத்தில் இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த லியோ படத்துலையுமே அவங்க இருக்காங்க, பட் ஆனால் அவங்க நடிக்கிறாங்களா இல்லை அவங்க டான்ஸில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுமே வந்து காஷ்மீர் ஷெட்யூல் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஏஜென்டினாவே அவங்க வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய கேரக்டருமே வந்து பாஸ்ட்டில் தான் இருக்கணும். பிஃபோர் விக்ரம் அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த லியோ படத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். ஜார்ஜ் மரியன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கைதி டைம் லைனுக்கு அப்புறமா உயிரோடு தான் இருக்கார். பட் இருந்தாலும் ஆஃப்டர் கைதி, கைதி படத்தோடைய டைம் லைனுக்கு அப்புறமாவும் கைதி ஸ்டோரி அண்ட் விக்ரம் ஸ்டோரியோடைய கனெக்ட்லேயே தான் ஜார்ஜ் மரியன் கேரக்டர் இருக்கும். அப்படி தான் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு சீன் சொல்லியிருந்தார், நாங்கள் விக்ரம் படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசில் வந்து விக்ரமை பற்றி ஒரு நரேஷன் கொடுத்துட்ருப்பார். கரெக்டாக அந்த சீன் அந்த பக்கத்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஜார்ஜ் மரியனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தோம். ஆனால் அந்த சீன் வந்து டைம் காரணமாக வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் சொன்ன அந்த சீனை வச்சு பார்க்கும்போது கைதி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கைதி ஸ்டோரியிலே தான் ஜார்ஜ் மரியனுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லியோ படத்துக்குள்ள நடுவில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் பிஃபோர் கைதி கண்டிப்பாக அவருடைய கேரக்டரை எப்படி வேணாலுமே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த லியோ படத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எல்சியூ கனெக்டை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்சியூக்குள்ளே இந்த படம் வரும், ஆனால் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கைதி விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸாகவே வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன எல்சியூ கனெக்டை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. பட் இன்னும் மூவி டீம் அஃபிஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணலை இந்த படம் எல்சியூக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸை ஃபேன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ரத்னகுமார் ஒரு ஃபோட்டோ போட்டார், அந்த ஃபோட்டோ மூலிமா சந்தனம் கேரக்டருக்கான ஒரு ஃபேன் தியரியை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. டேரக்டர் ரத்னகுமார் வந்து இந்த ஃபோட்டோ சும்மா போட்டாரா இல்லை ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணும்னு போட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம பார்க்கணும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. 67 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அப்போ இவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், அந்த போஸ்ட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அப்போவுமே வந்து ஒரு கேள்வி வந்தது, இது வந்து நார்மலாக இவர் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை யூனிவர்ஸ்க்குள்ளே இந்த படம் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு. இப்போ மறுபடியும் இந்த போஸ்ட் மூலிமா இன்னொரு ஒரு டாக்ஸுமே வந்து இப்போ கிளம்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேன் தியரிஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ, இந்த போஸ்ட்டை பற்றி, இந்த ஃபேன் தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.